தம்பி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஆமாங்க. சரிம்மா, எதுவும் நான் வெங்காயம் தக்காளி எதுவும் நறுக்கி தராமல் இல்லைங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, தக்காளியும் தேவையில்லை. என்ன செய்ய போகிறப்ப? சூப்பராக உங்களுக்கு அருமையாக ஒரு டிஷ் பண்ணி தரேன் பாருங்க. சரிம்மா. அப்படியே அப்படியா? சாப்பிட்டு அசந்து போயிடுவீங்க. சரி சரி, நானும் பார்த்துக்கிறேன். ஆ, ஃபஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய மெட்டீரியல்லாம் தேவையில்லைங்க. ஈஸியாக நமக்கு வந்து எப்படின்னா, இது எப்படி சொல்கிறதுனா, பேச்சுலர். பற்ற வச்சுட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இது வந்து எப்படின்னா, நம்ம பேச்சுலரே டக்குன்னு சமைச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். இது நீங்கள் எதையும் அரைச்சி போடணும் அப்படிலாம் தேவையில்லை. நமக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நான் வந்து இப்போ ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குங்க, அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஏன்னா இதோடைய ஃப்ளேவர் வந்து நம்ம எதுவும் அரைச்சி போகிறது இல்லை, அதனால் அந்த தாளிப்பில் தான் அந்த வாசனமே வர்றது. ஆமாம், இங்கே வந்து செம்மையாக பண்ணுவாங்கள்ல அன்னை ஹோட்டலில், ஃபேமஸே அதான் காளையார் கோவிலில். அது மாதிரி உங்களுக்கு அப்படியே எடுக்க அப்படியே இது மாதிரி வச்சு விட்றது, குருமா மாதிரி வச்சு சாப்பிட்றது. ஆமாம், லைட் அப்படியே அந்த செவந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். ஆமாம், அதுக்கு ரசம் வச்சிருக்கியா? ரசம் தான் வைக்க போகிறேன். இது ரசத்துக்கு எதுக்கும் நல்ல ஒரு காரசாரமாக அருமையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கும். கருவேப்பில போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும், கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தெரிக்கும். அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா எப்பவுமே சமைக்கணும். மிளகா, சீரகம், மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த ஃப்ளேவரே ஒரு மாதிரி நல்லா சூப்பராக வரும். அப்படியே அருமையாக வரும். அதோட அப்படியே சிக்கனை போட வேண்டியதுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். வேலை கம்மி தாங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கல் உப்பு தான் போடணும், அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அதே நம்ம அளவு எப்படின்னா, ஒவ்வொரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நைஸ் உப்பு போடுவாங்க, ஒரு சில பேர் கல் உப்பு போடுவாங்க. நம்மளுடைய எப்படின்னா அந்த டேஸ்ட்டை, ஒரு சில உப்பு நல்லாயிருக்கும், நார்மலாக சாதாரணமாக இருக்கிற உப்பில் கொஞ்சம் உப்பு கரிப்பு நல்லாவே இருக்கும். அதிலே நல்ல ஒயிட்டாக வர்றதுல உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த சுவை. அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்து பார்த்து போடணும், உப்பு மட்டும் பார்த்து போடணும். மூடி போட்டு இல்லை, கவர் போடணும். ஆமாம், அது கொஞ்சம் நமக்கு தண்ணிலாம் அப்புறம் தான் ஊற்றணும். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடும், அது பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுட்டு அப்படியே தண்ணி விட்டுருவோம். சரி, 1 கப் தண்ணி மட்டும் பிடிங்க. அந்த சிக்கன்ல வந்து எப்பவுமே தண்ணி வந்து விடும் பார்த்தீங்களா, பாருங்க எதுவுமே தண்ணி வந்து விடும். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரும். கழுவு போட்டுட்டு சிக்கன் வந்து ரொம்ப முத்தின கோழியா இருந்தா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்புறம் இந்த தண்ணிலே பாருங்க, இந்த அளவு தண்ணிலே வந்து வெந்து எப்படின்னா, இது ஒரு சில இடங்கள்ல இதோடைய கலர் வர்றதுக்காண்டி ஃபுட் கலர் சேர்ப்பாங்க கொஞ்சம். அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி லைட்டா, அது வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தானே சமைக்கிறோம், அது கலர் தேவையில்லை.
இதுவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம அந்த கா மிளகாய் இது வந்துடும் பினிசிங்கில் நம்ம போடுற அந்த லாஸ்ட் பெப்பர் இதெல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இந்த சிக்கன் வந்து அம்மா வந்து எப்படின்னா கோயிலுக்கு வந்து அப்போ வந்து எப்படின்னா சித்திரை மாதம் வயலுக்கு வந்து இப்போ சேவலுக்கு வெட்டுவாங்க. ஆமாம், கோயில் இதுக்கு அந்த நம்ம இது புத்துக்கு அறுப்புமே அதேதான். அப்போ வந்து அது நாட்டு இது இது வந்து எப்படின்னா நாட்டு கோழியில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு செஞ்சுருவோம். நாட்டுக்கோழி தான் பேம் செம்ம வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட். இந்த டைமில் லைட்டாக உப்பு பார்க்கணும். உப்பு எப்படி? ஆமாம், உப்பு கரெக்டாக இருக்கு. நீ அந்த இதாகி வரையில இன்னும் கரெக்டாக வந்துடும். ம், கலர் கொஞ்சம் சே அப்படியே இதெல்லாம் அப்படியே ம் சுருண்டு வர்றப்போ கலர் அப்படியே லைட்டாக மாறும். பாருங்க, ஒரு அரை டம்ளர் தான் நம்ம வந்து ஊற்றணும் தண்ணி. இப்போ வந்து பாருங்கள், நல்லா வத்தி வந்துருச்சு. வெந்துச்சானே இந்த சிக்கன் அப்படி பாருங்க, பாருங்க ஊற்றுன அந்த அரை டம்ளர் தண்ணிக்கே சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க. நீ அந்த இது மட்டும் அப்படியே இதாயிரும். அந்த தண்ணி அப்படியே வத்தி வத்தி வந்து சுருண்டு வர்றப்ப கொஞ்சம் அப்படியே நமக்கு காரத்துக்கு தகுந்த வரைக்கும் வேற எதுவும் பெப்பர் இதாக. ஆ, ஆமாம் கண்டிப்பாக. இதில் தூக்கல் வந்து எப்படின்னா அந்த சீரகத்தோட சுமலும் இந்த மிளகோட அந்த வாசம் வந்து அருமையாக லாஸ்ட்டாக. ஒரு சில நேரங்களில் இது வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக லைட் கலராக ஒயிட்டாக இருக்கே அப்படின்னு யோசித்தா இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கலர் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த ரெட் கலரில் கொஞ்சம் அப்படியே மாறும். நம்ம நார்மல் மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்ல, அது பார்க்குறதுக்கே வந்து கலர் பொடி அந்த ஃபுட் கலர் சேர்க்காமே வந்து கலர் நல்லாவே வரும். பெப்பர் போட்டு தேவையான அளவு பெப்பர் உப்பு கறியாது. பெப்பர் உப்பு கறியெல்லாம் எப்படி சொல்றது, பேர் உப்பு கறி நம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, மிளகாய் வந்து நம்ம இது வந்து மிளகாய் காரத்தோட இந்த பெப்பர் காரம் வந்து அருமையாக இருக்கும் டோட்டலாக. உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறதுக்கு கலர் டோட்டலாக மாறும். இந்த இன்னும் வந்து சுருங்கி வர்றப்போ இந்த ஈரத்தன்மை சுத்தமாகவே இல்லாதப்போ இந்த மிளகாயில் இருக்குல்ல இதோட கலரும் அப்படியே அப்படியே சேஞ்ச் ஆகி. ஆமாம் ஆமாம், இது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வந்து அப்படியே கலர். ஆமாங்க, நீங்கள் கொஞ்சோண்டு அப்படியே சாத்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலே சாம்பார் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பெப்பர் போடுறதுனால உங்களுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் பாருங்கள், ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் அருமையாக பாருங்க, கலரே டோட்டலாக மரிசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உப்பு கறி அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிட வேண்டியதானே, அவ்வளோதான் முடிஞ்சு. சூடாக சாப்பிட்லாம், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. நல்லா வந்துருச்சு. இவ்வளோ 10 நிமிஷத்தில் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வேலையை ஒன்றும் இல்லை, பெருசாக ஈஸியாக. டேஸ்ட்டு எப்படி இருக்கு? டேஸ்ட் அருமையாக இருக்குது, தக்காளி வெங்காயம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும், நல்லாயிருக்கும்.